ஈஸ்டர் பண்டிகையின் போது தயாரிக்கப்படும் ஈஸ்டர் முட்டை வடிவிலான சாக்லேட்டுகளுக்கு மாற்றாக பிரான்சில் பேக்கரி உரிமையாளர் ஒருவர் கொரோனா வைரஸ் வடிவிலான சாக்லேட்டுகளை தயாரித்துள்ளார். இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்து குரங்கு மாதிரி தம்பறது, இதெல்லாம் இன்னைக்கு விட்டு அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. கொரோனாவால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பிரான்ஸ் மக்களின் மனதை மகிழ்விக்க இவ்வாறு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரான்சில் 10,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பலியாகியுள்ள நிலையில் கொரோனா வடிவிலான சாக்லேட்டுகளை தயாரித்துள்ள அவருக்கும் கொரோனா தொற்று ஏற்படும் என சமூக வலைதளங்களில் மக்கள் சபித்து வருகின்றனர். இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே, அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்ன துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற, அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் ஜீசஸ். ஐயோ, மனுஷனுக்கு புது புது யாயெல்லாம் வருதுடா. என்ன பண்ண, தங்கு மேலே குறியா இருக்காரு, யாராச்சும் வாக்கையா? ஐயோ, ஒரு வாரமா அப்படியே ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பாக்குறாங்க தவிர எவ்வளாச்சும் காப்பாத்துறாங்களா? கள்ளஞ்சக்காரங்களா இருக்காங்களே.